சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். விராட் ஸ்வரூபஸ்ய விதாம் விவக்ஷுஹ விஷ்ணோர் பஜே வீர ரகுத்வஹாரியம். விசேஷ தாத்பர்ய விதாம் வரிஷ்டம் வித்வத் கணேட்யம் வினயாதிபூஷம். இதனுடைய அர்த்தம், விஷ்ணுவுக்கு பல உருவங்களிலே ஒன்று விராட் வடிவம் என்பது. அதை பற்றி இன்று விளக்கப் போகிற அடியேன் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை வணங்குகிறேன். பஜே வீர ரகுத்வஹாரியம். அவர் விசேஷ தாத்பரிய விதாம் வரிஷ்டம். பூர்வாச்சாரிய சூக்திகளிலே இருக்கிற சூக்மமான விசேஷமான தாத்பரியங்களை எல்லாம் அறிந்தவர்களுக்குள்ளே சிறந்தவர் அவர். வித்வத் கணேட்யம், புலவர்களுடைய குழுக்களாலே துதிக்கத்தக்கவர். மேலும் அவர் வினயாதிபூஷம், பணிவு முதலிய அணிகலன்களை கொண்டவர். அந்த ஆச்சாரியரை வணங்கிவிட்டு இன்று ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே வி என்கிற எழுத்து 8 தடவை வந்திருக்கிறது. பாத ஆரம்பத்தில் விராட் விஷ்ணோ விசேஷ வித்வத் என்றும் பாதத்தினுடைய நடுவிலேயும் விதாம் வீர விதாம் வினய என்றும் ஒவ்வொரு பாதத்திலும் ஆரம்பத்திலும் நடுவிலுமாக இந்த அனுப்பிராசம் கூட அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயாதரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கிறாரே, இருஹய முகத்தேவன், அவர் அருள் வழி விழி கேட்போர் விரும்பிடும் அமுத சொல் தரும் அடியேனுக்கும். இன்றைக்கு உபன்யாச தலைப்பு உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி என்பது. மும்மணி கோவையிலே ஓருயிருலகுக்கென்று நீ திருவோடேருயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி என்ற வரிகளிலே இன்றைய பகுதி உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி என்பது. ஆம், இன்றைக்கு எல்லாம் ஏந்தி இன்புறுதி என்ற 3 பதங்களிலே 10 கருத்துகளை கேட்கப் போகிறோம். 10 அருமையான கருத்துகள். அந்த 10 கருத்துகள் என்னென்ன என்பதை மேலெழுந்த வாரியாக கேட்டுவிட்டு பிறகு விவரங்களுக்கு போகலாம். இப்பொழுது 10 கருத்துகளின் சுருக்கம். 1, ஜீவாத்மாக்கள் நிறைய பேர், ஜீவன் ஒருவன் மட்டுமே என்று சில பேருடைய கொள்கையா இருக்கிறது, அது தப்பு, அதனால் எல்லாம் என்கிற பதத்தை இங்கே இட்டிருக்கிறார் என்பது. 2, பெருமாளுக்கு பாரபட்சம் கிடையாது, அவர் எல்லா உயிர்களுக்கும் சமமாக வாய்ப்பு தருவார் என்பது. 3, உயிர்களை மட்டுமின்றி அச்சேதனங்களையும் உயிரில்லா வஸ்துக்களையும் அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். விராட் ரூபம் என்கிற ஒரு பெரிய உருவம் இருக்கிறது, அந்த உருவிலே சர்வ சேதனங்களும் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு பகுதியிலே அடங்கி இருக்கின்றன அவருக்கு என்று. இதுவரையில் எல்லாம் என்பதிலிருந்து 3 கருத்துகள் கேட்டோம். 1, பல என்று, 1, ஒன்று விடாமல் என்று, இன்னொன்று உயிர் இல்லாததையும் கூட என்று, இன்னொன்று எல்லாம் என்பதில் 3. அடுத்தது ஏந்தி என்கிற பதம், எல்லாரையும் தாங்குகிறார் என்ற அர்த்தம். தாங்குகிறார் என்பதற்கு போஷிக்கிறார் என்ற அர்த்தமும் கூட கிடைக்கும், எல்லாரையும் ரட்சிக்கிறார்.
ஐந்தாவது, அவர் சகல ஜகத் ஆதாரமானவர், விதரணம் பண்ணுபவரும் கூட அவரே. சுருங்க சொன்னால், ஏந்துதல் என்பதற்கு உடலிலே தூக்கி தாங்குதல் என்று ஒரு அர்த்தம், காப்பாற்றுதல் என்று ஒரு அர்த்தம், ஆதாரமாக நிற்றல் என்று ஒரு அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலே இதை பரணம், ரக்ஷணம், விதரணம் என்று மூன்று தனித்தனி பதங்களாலே சொல்லுவார்கள். அந்த மூன்றையும் இங்கே ஏந்தி என்கிற பதத்தாலே சொல்கிறார். அதற்கு பிறகு இன்புறுதி என்கிற பதம், அவர் பண்ணுகிற ஜெகத் வியாபாரம் எல்லாம், ஜெகத் வியாபாரம் என்றால் உலகை படைத்தல், காத்தல், அழித்தல், இதெல்லாமே லீலா ரசத்துக்காக, ஒரு விளையாட்டு இன்பத்துக்காக இதனால் அவர் இன்புறுகிறார். அடுத்த கருத்து இன்புறுதி என்பதிலே, ஒவ்வொரு செயலுக்கும், உலகத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவரே பிரதான பலி. பலி என்றால் அதனுடைய பயனை அடைபவன், அவன் இன்புறுவதற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது இங்கே. அடுத்தது திருவோடு இன்புறுதி என்று சேர்ப்பதனாலே கிடைப்பது, அவனுக்கும் திருமகளுக்கும் ஐகரஸ்யம், அதாவது ஒரே மாதிரி இன்பம். ஒரு புது கருத்து, அவனுடைய சில உருவங்களிலே அவனே பிராட்டியாக உருவம் கொண்டதும் உண்டு என்பது. கடைசியாக ஒன்று, பூத கிருதி பூத பிருத்தி பூத ஆத்மா என்று சகஸ்ரநாமத்திலே மூன்று அடுத்தடுத்த திருநாமங்கள் வருகின்றனவே, அந்த மூன்று கருத்துகளையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார் இங்கே மும்மணி கோவையிலே என்பது. இந்த பத்து கருத்துகளும் ஆழ்ந்த கருத்துகளானபடியாலும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலே அடிக்கடி நிறைவாக விளக்கப்பட்ட கருத்துகளானபடியினாலும் இன்றைக்கு உபன்யாசம் அதிக களை கட்டப் போகிறது, அதிகமாக ஈர்க்கப் போகிறது. இதிலே முதல் விஷயம் ஜீவ பகுத்வம் என்பது. நிறைய பேர் இருக்கிறார்கள் ஜீவாத்மாக்கள். மும்மணி கோவையிலே உயிரெல்லாம் என்பதிலே தெரிவித்த கருத்து இது. இந்த விசாரத்தை வெகு சுருக்கமாக பண்ணுவோம், ஏனென்றால் இது இங்கே மும்மணி கோவையிலே முக்கிய விசாரம் கிடையாது. எனக்குள் இருக்கிற ஜீவாத்மாவும் மற்றவன் ஒருவனுக்குள் இருக்கிற ஜீவாத்மாவும் ஒன்றேதா வெவ்வேறா என்று சந்தேகம். ஒன்றேதான் என்பது பூர்வபக்ஷம். யதா சமஸ்த தேஹேஷு புமான் ஏகோ வ்யவஸ்திதா என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம், எல்லா உடல்களிலும் இருக்கிற ஆத்மா ஒருவனே என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சமஸ்த தேஹேஷு ஏகா, எல்லா உடம்புகளிலும் ஒருவன் தான் இருக்கிறான் என்று. இந்த மாதிரி சில புராண வசனங்கள் வேறு புராணங்களிலேயும் உண்டு. அவையெல்லாம் இந்த பூர்வ பட்சத்துக்கு பீஜங்கள், காரணங்கள். இதை வைத்துக் கொண்டுதான் அந்த பூர்வபக்ஷி வாதிக்கிறான் ஜீவாத்மா என்பது மொத்தம் ஒருவன் தான் என்று. ஆனால் ஆத்மாக்கள் அநேகம் பேர் என்று நம்முடைய சித்தாந்தம். நாம் எந்த காரணங்களாலே ஆத்மாக்கள் அநேகம் என்று நிர்ணயிக்கிறோம் என்று கேட்டால் மூன்று சொல்கிறோம். ஒன்று, உபனிஷத்து அப்படி ஓதுகிறது ஆத்மாக்கள் அநேகம் என்று. ரெண்டு, இந்த விஷ்ணு புராணம் முதலிய புராண ஸ்லோகத்துக்கு வேறு அர்த்தம் ஒட்டுகிறது. மூன்று, அனுமானித்து பார்த்தாலும் ஊகித்து பார்த்தாலும் இதுதான் ஒத்து வருகிறது ஜீவர்கள் பலர் என்று. இந்த மூன்று காரணங்களாலே நம்மவர் உபபாதனம் பண்ணுகிறார்கள். இந்த மூன்றையும் வெகு வேகமாக பார்ப்போம். முதலிலே உபனிஷத். நித்யோ நித்யானாம் சேதனஶ்சேதனஹம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதிலே நித்யா சேதனா ஏகா என்று ஒருவனும், நித்யானாம் சேதனானாம் பகூனாம் என்று பல பேரும் பிரித்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நித்ய சேதனன் என்றது பரமாத்மா, பல நித்ய சேதனர்கள் என்று ஜீவாத்மாக்கள். இப்படி இவற்றை சொன்னதோடு மட்டுமின்றி ஏகோ பகூனாம் என்று ஒருவன் பலருக்கு காமங்களை பண்ணுகிறான் என்று சொன்னபடியினாலே ஒருவன் பரமாத்மா, பலரான ஜீவாத்மாக்களுக்கு என்று ஸ்பஷ்டமாக உபனிஷத்து ஓதியிருக்கிறது. ஜீவாத்மாக்கள் பலரே. பின்ன ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே நாம் பார்த்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லா தேகங்களிலும் ஒரே ஆத்மாவாக அந்த புராணம் சொன்னது வாஸ்தவம்தான். அங்கே சொன்ன ஆத்மா ஜீவாத்மா இல்லை, பரமாத்மாவே எல்லா உயிரினங்களின் தேகங்களிலும் இருக்கிறபடியாலே
ஒருவனாயிருப்பவன் பரமாத்மா எல்லா ஜீவாத்மாக்களோடு கூட ஜீவாத்மாக்கள் தேகங்களிலே இருக்கிறான் என்றதை சொல்ல வந்த வாக்கியம் அது. அது ஜீவ பகுத்தம் என்கிற கருத்துக்கு நிறைய ஜீவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அது விரோதிக்கவில்லை. இது இரண்டாவது. மூன்றாவதும் நமக்கு சாதகமாக அனுமானமும் இருக்கிறது. சில்லறை ரகசியங்களிலே ஸ்ரீ பரமத பங்கம் என்று தேசிகன் எழுதிய கிரந்தம் ஒன்று உண்டு. அந்த பரமத பங்க கிரந்தத்திலிருந்து ஒரு தேசிக சுத்தியை, ஒரு மணிப்பிரவாள வரியை இப்பொழுது வாசித்து கேட்கப் போகிறோம். ஆத்மபேதம் இல்லை என்பார்க்கு சர்வ சரீரத்திலும் உண்டான ஞானமும் இதின் அவஸ்தா விசேஷங்களான சுக துக்காதிகளும் சர்வர்க்கும் ஸ்வனிஷ்டதையா பிரதிசம்ஹிதங்களாக பிரசங்கிக்கும் என்று. இந்த வரியிலே ஜீவாத்மா ஒருவன் தான். ஜீவாத்மாக்களுக்குள்ளே பல உடல்களிலே இருக்கும் பல பேருடைய ஜீவாத்மாக்களுக்குள்ளே பேதம் இல்லை என்று ஒரு கொள்கை உலகில் பரவியிருக்கிறது. அப்படி சொல்பவர்களுக்கு விரோதம் ஏற்படும். அனுமானத்தினாலேயே தெரிந்து கொள்ளலாம். எப்படி விரோதம் என்றால், சர்வ சரீரத்திலும் உண்டான ஞானம், ஒவ்வொரு சரீரத்திலையும் வெவ்வேறு விதமாக ஞானம் ஏற்படுகிறது. ஒருவனுக்கு தெரிவது இன்னொருவனுக்கு தெரியவில்லை. இந்த ஞானம் சைத்ரனுக்கும் மைத்ரனுக்கும் ரெண்டு வெவ்வேறு பெயர்கள். வெவ்வேறாக இருப்பது ஏன் என்பதற்கு இந்த ஜீவ ஐக்கியவாதிகளாலே பதில் சொல்வது கஷ்டம். நாம் எப்படி பதில் சொல்வோம், அவனுக்கு வேறு ஆத்மா, எனக்கு வேறு ஆத்மா, அதனாலே வெவ்வேறு ஞானங்கள் வருகின்றன, வெவ்வேறு சுக துக்கங்கள் வருகின்றன, நாம் எளிதாக பதில் சொல்லிவிடுவோம். ஆனால் எல்லா ஆத்மாவும் ஒன்று என்பவர்களை போய் சைத்ரனுக்கு காலிலே முள்ளு குத்தினால் மைத்ரனுக்கு வலிக்காதது ஏன் என்று கேட்டால் அவர்களாலே பதில் சொல்வது கஷ்டம். வெவ்வேறு சுக துக்கங்கள் ஏற்படும் பொழுது வெவ்வேறு ஆத்மாக்கள் கொண்டாக வேண்டும். ஏன், சரீரம்தானே, சரீரம் வெவ்வேறாக இருந்தால் போராதோ என்று வாதித்தால் சுகதுக்கங்கள் சரீரத்துக்கு கிடையாதே, ஆத்மாவுக்கு தானே. அதனாலே அவர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, சிரமப்பட்டு வாதத்தினுடைய அடுத்த நிலைக்கு போக வேண்டியிருக்கிறது. இதுதான் அவஸ்தா விசேஷங்களான சுகதுக்காதிகளும் சர்வர்க்கும் பிரதிசம்ஹிதங்களாக பிரசங்கிக்கும். பிரசங்கிக்கும் என்றால் அவர்கள் இஷ்டப்படாத ஒன்று அவர்கள் பட்சத்திலே நேரிட்டுவிடும். தர்க்க சங்கிரகத்திலே ஜீவஸ்து பிரதிஷரீரம் பின்னஹா என்று நாம் படிக்கிற ஆரம்ப பாடம் இருக்கிறதே, அதுதான் சில பரிஷ்காரங்களுக்கு பிறகு நம்முடைய வேதாந்தத்திலும் ஏற்கப்படுகிறது. இதனுடைய சுருக்கத்தை தேசிகன் தத்துவமுக்தா கலாபம் என்கிற உத்கிரந்தத்திலே அருளுகிறார். பின்னா ஜீவாஸ்வதஸ்யுஹு, ஜீவர்கள் பின்னர்களாக, பின்னர் என்றால் வேறுபட்டவர்களாக, ஒவ்வொரு சரீரத்திலையும் வெவ்வேறு ஜீவாத்மா என்னும்படியாக ஸ்வதஹ இயற்கையாகவே சுகு ஆகிறார்கள். அதாவது புத்தி, நினைவு, விருப்பம், இன்பம் என்று இருக்கின்றனவே, இவையெல்லாம் ஆத்மாவுக்கு ஏற்பட்டவை. அவை பிரதிநியதையா, ஒருவனுக்கு ஏற்படுவது இன்னொருவனுக்கு ஏற்படாத காரணத்தினாலே, ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியாக வரையறுக்கப்பட்ட காரணத்தினாலே ஆத்மாக்களும் வெவ்வேறு என்று சொல்ல வேண்டும். சில பேர் சொன்னார்கள், ஆத்மா ஒன்றாக இருந்து போகட்டும், மனசு வெவ்வேறு இருப்பதனாலே அப்படி ஆகிறது என்றால் அப்படி விவஸ்தை பண்ணுவதிலே கஷ்டம் இருக்கிறது. யசா தேக பாஹ்யாக்ஷ பேதாதி நித்யான் பின்னாந்த ஜீவாந்த சஜதி நிகம. அந்த கஷ்டத்தை பிறகு விளக்கலாம். வேதமே கூட ஜீவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நித்தியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. தத்வினோபாதி, அந்த பேதமானது ஒரு உபாதியை இட்டு வந்ததாக இருக்க முடியாதே, வேதம் ஸ்பஷ்டமாக சொல்லுகிறதே.
ஸ்ருதீனாம் வேறு சில இடங்களிலே எல்லா ஆத்மாக்களும் ஒன்றே என்று இருப்பது வாஸ்தவமானாலும் அது எப்படி ஒன்று, எந்த ரீதியிலே ஒன்று, வெவ்வேறாக இருப்பது எப்படி ஒன்றாகும் என்பதையும் அந்தந்த பிரகரணங்களிலேயே வேதம் உபனிஷத்து விளக்கிவிட்டபடியினாலே தத்ர தத்ரைவ சித்தாம் ஆத்மாக்கள் பலர் என்று ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதிலே பாஸ்கர மதத்தை மறுக்கிறார். பாஸ்கரர் என்று ஒரு வேதாந்தி ராமானுஜருக்கு முற்பட்டவர். பாஸ்கரர் சொல்கிறார் பல ஆத்மாக்கள் கிடையாது, ஒரு ஆத்மாவே பல சரீரங்கள் ஆகிற உபாதிகளிலே பல ஆத்மாக்களாக தோன்றுகிறது என்று. இதை மறுப்பதற்கு நாலு காரணங்கள். மறுப்பினுடைய முதல் காரணம், ஒருவனுமே பிறருடைய ஞானாதிகளை உணர்வதில்லை என்பது. இரண்டாவது காரணம், ஆத்மாவை கொண்டே சொல்ல வேண்டிய விவஸ்தையை இந்திரியம் மனசு முதலியவற்றின் வேறுபாடு மூலம் சொல்ல முடியாது என்பது. மூன்றாவது காரணம், ஆத்மாக்கள் பலர் என்று வேதமே ஓதுகிறது என்பது. நாலாவது காரணம், ஒரே ஆத்மா என்று ஒரு பிரமாண வாக்கியம் இருந்தாலும் அதற்கு அர்த்தம் வேறு என்பதை அந்தந்த பிரகரணமே விளக்குகிறது என்பது. இந்த நாலு காரணங்களையும் நாலு பாதங்களிலே ஒவ்வொன்றாக முன்வைக்கிறது இந்த தத்துவமுக்தா கலாப ஸ்லோகம். நிர்ணயம் என்னவென்றால் ஜீவாத்மாக்கள் நிறைய என்று. அதனாலே இங்கே மும்மணி கோவிலே அதை உயிர் எல்லாம் என்று எல்லாம் என்கிறது சொல்லி காட்டினார். அடுத்து இரண்டாவது விஷயம், எல்லா ஜீவாத்மாக்களையும் பகவான் ஏந்துகிறான் என்பது. ஏந்துகிறான் என்பதற்கு தாங்குகிறான் என்று அர்த்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், போஷிக்கிறான் என்று அர்த்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் எல்லாம் என்றதாலே ஒன்று விடாமல் என்று. அத்தனை பேருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறான் என்று தெரிகிறது. அவனுக்கு யாரிடத்திலும் பாரபட்சம் கிடையாது. என்று ஒன்றும் விட்டு போகாது. பகவத்கீதையிலே சமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி கஷ்டன என்றெல்லாம் கண்ணன் உத்கோஷித்த சமத்துவம் என்கிற குணம் அவனுக்கு இருக்கிறது. இதை பற்றி நாம் இப்பொழுது மேலும் விவரிக்கப் போவதில்லை, ஏனென்றால் இதை உரை நூல்கள் அதிகமாக வலியுறுத்தவில்லை. அதனாலே அடுத்து மூன்றாவது விஷயத்துக்கு போய்விடுவோம். எல்லாம் என்பதிலே அச்சேதனங்களும், அதாவது உயிர் இல்லாத வஸ்துக்கள் மலை மடு முதலியவும் கூட அடங்கிவிடும் என்பது உரை கூறுகிற கருத்து. அது எப்படி? உயிர் எல்லாம் என்றுதானே பதம். உயிர் இல்லாத பொருள்களும் இதற்கு எப்படி அர்த்தமாகும் என்று கேட்டால், இங்கே தாதாச்சாரிய வியாக்கியானம் இவ்வாறு இருக்கிறது. உயிர் எல்லாம் என்பதை உயிர்களையும் எல்லாவற்றையும் என்று பிரித்து விடுகிறார் அவர். உயிர் சேதன வர்க்கங்களையும் எல்லாம் அச்சேதன வர்க்கங்களையும் ஏந்தி சந்தேகத்திலே தரித்தி, அதாவது விராட் ரூபத்திலே தரித்தி இன்புறுதி ஆனந்தியா நின்றாய், தன் பேராக இவற்றை தரியா நின்றாய், பரோவா வியூகோவா விபவ உதவாச்சாவகரணஹ பவான் வாந்தரியாமி என்று அர்த்தாரூபத்துக்கும் அந்தரியாமி ரூபத்துக்கும் நடுவே பவான் வாஜென்று விராட் ரூபத்தை அனுசந்தித்த கிரமத்திலே இங்கும் அருளி செய்தபடி என்ற இந்த வியாக்கியான மணிப்பிரபால வரி. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் மூன்று. மும்மணி கோவையிலே இந்த வரி இருக்கிறது, ஓரு ஓருயிரெல்லாம் ஏந்தியின்புருதி என்ற வரி, இது பகவானுடைய விராட் வடிவம் என்பதை பற்றியது என்பது இந்த வியாக்கியானத்தில் முதல் கருத்து. அடுத்தது, எந்த வடிவமுமே பெருமாளுக்கு சேதனர்களை மட்டும் ஏந்துகிற வடிவமாக கிடையாது. ஆதலாலே எல்லாம் என்பதிலே அச்சேதன வஸ்துக்களையும் நாம் எடுத்துக்கொண்டாக வேண்டும் என்பது. மூன்றாவது, பரத்வாதி பஞ்சகம் என்ற ஐந்திலே விராட் ரூபம் என்பது வராத ஆயினும்
சில பேர் ஆட்சேபிக்கிறார்கள், ஐந்து தானே சொல்ல வேண்டும், ஆறாவது ஏழாவது எல்லாம் எதற்கென்று. அந்த ஐந்திலே நாலாவதுக்கும் ஐந்தாவதுக்கும் நடுவிலே இந்த விராட் ரூபத்தை பேசுவது பூர்வர்களின் வழக்கமாதலாலே, அதே போலவே மும்மணி கோவையிலும் இங்கே அர்ச்சைக்கும் அந்தரியாமிக்கும் நடுவிலே விராட் ரூபத்தை தேசிகன் பேசியிருக்கிறார் என்பது அவர் சொல்லுகிற மூன்றாவது கருத்து. இந்த மூன்றையும் கொஞ்சமாவது புரிந்து கொள்வதற்காக முதலிலே விராட் ரூபம் என்றால் என்ன என்று பார்ப்போம். புருஷ சூத்திரத்திலே விராட் என்கிற பதம் வருகிறது. தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதி புருஷஹ என்று அங்கே பாஷ்யத்திலே, புருஷ சூத்திர பாஷ்யத்திலே விராட் சப்தேன மகதாதி ரூபேண விவிதம் ராஜதீதி ஹிரண்மயம் அண்டம் உச்சதே என்று வருகிறது. இதன்படி பார்த்தால் ஜகத் சிருஷ்டியிலே மான்முகனை படைப்பதற்கும் முன்னர், அதாவது படைப்பு கடைவுள் ஆன பிரம்மா தோன்றுவதற்கும் முன்னர், ஹிரண்மய அண்டம் என்கிற ரூபத்திலே பரம்பொருள் இருந்தானாம், அவனுக்கு விராட் என்று பெயராம். விராட் என்ற பெயர் எப்படி இதற்கு பொருந்தும் என்றால் அதையும் காண்பிக்கிறார் இந்த பாஷ்யத்திலே. விவிதம் ராஜதி என்கிற விருப்பத்தின்படி பல விதமாக விளங்குவதாலே அவர் விராட் என்று பெயராம். மகத்து முதலிய தத்துவ ரூபியாக இருப்பானாம் அவன், மகதாதி ரூபேண விவிதம் ராஜதி என்று மனுஸ்மிருதியிலும் இதற்கு சம்வாதம் இருக்கிறது. சதண்டமபவத்ஹைமம் சஹஸ்ராம்சு சமப்ரபம் தஸ்மின் ஜஜ்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமஹ என்று மனுவனுடைய ஸ்லோகம். அவர் ஜெகத் சிருஷ்டியை படைப்பை விளக்கும் பொழுது பிரம்மா தோன்றுவதற்கு முன்னே ஒரு ஹைமம் அண்டம், தங்கமான ஒரு பிரம்மாண்டம் இருந்தது, அது மிகவும் ஒளி கொண்டிருந்தது, சூரியன் போலே ஜொலித்துக் கொண்டிருந்தது, அதிலிருந்துதான் சர்வலோக பிதாமகனான பிரம்மா தோன்றினார் என்று வர்ணிக்கிறது. அந்த ஹேமாண்ட ரூபமாக பகவான் ஆனானே அதுதான் அவனுடைய விராட் ரூபம் என்று இந்த பாஷ்யம் விளக்குகிறது. அந்த விராட் ரூபத்தை தான் இவ்விடத்திலே உயிரெல்லாமே என்று சொல்கிறார் என்று கருத்து. புருஷ சூத்திரத்திலே தஸ்மாதி விராடஜாயத விராஜோ அதி பூருஷா என்று கடைசியில் சொன்ன புருஷன் இருக்கே அதுதான் மார்முகன். இந்த விராட் ரூபத்திலே சேத்தனா சேத்தனங்களை தரிப்பதாக இந்த மும்மணி கோவை உரை கூறுகிறது. இந்த உரையில் மேலும் சொன்னதொரு விஷயம் என்னவென்றால், கூரத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தலத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோளாக கேட்டோம் அந்த உரையிலே. பரோவா வியூகோவா என்று ஒரு வரிதான் கேட்டோம். அதிலே பரரூபம் வியூகரூபம் விபவரூபம் அர்ச்சாரூபம் அந்தர்யாமி ரூபம் என்று ஐந்தையும் பேசினார், வெளிப்படையாக பேசினார். ஆனால் நாலாவதுக்கும் ஐந்தாவதுக்கும் நடுவிலே பவான் வா என்று பதங்களை இட்டார். இந்த இடைப்பட்ட பதத்திலே விராட் ரூபம் விவட்சிதம் என்கிறார் இவர். இப்பொழுது பவான் வா என்பதற்கு பதில் பவன் வா என்ற பாடம் கரெக்டாகிறது. இந்த அர்த்தம் இங்கே விராட் ரூபத்தை சொல்லுகிறார் என்ற அர்த்தம் அந்த உரைகளிலே காணவில்லை. ஆனாலும் பிராச்சீனர்கள் இந்த அர்த்தத்தை சொல்வதாக காட்டி, அதுபோல மும்மணி கோவையிலும் ஒவ்வொரு உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி என்ற வரியிலே விராட் ரூபத்தை வர்ணிப்பதாக இந்த உரையாளர் எழுதுகிறார். வேறொரு உரையாளரான நவநீதம் சுவாமியும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் தன் திருமேனியின் ஏகதேசத்திலே ஒட்டி கிடக்கும்படி அவற்றை தாங்கி
விராட் சொரூபனாய் நின்று மகிழ்கிறாய் என்றுதான் எழுதியிருக்கிறார். ஓர் உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி என்ற இடத்து பொழிப்புரையிலே, ஓர் உயிர் எல்லாம் சேதன அசேதனங்கள் எல்லாம் ஏந்தி தன் திருமேனியின் ஏகதேசத்திலே ஒட்டி கிடக்கும்படி அவற்றை தாங்கி இன்புறுதி விராட் ஸ்வரூபனாய் நின்று மகிழ்கின்றாய் என்று அவருடைய விளக்கம். ஆகையாலே இன்றைய 10 கருத்துகளிலே மூன்றாவதான கருத்து விராட் பற்றியது இந்த வரி என்ற கருத்து வலுவடைந்திருக்கிறது. இதுவரை பார்த்த 3 கருத்துகளும் எல்லாம் என்கிற பதத்துக்கானவை. எல்லாம் ஒன்றில்லை பல, எல்லாம் ஒன்றும் விடவில்லை, எல்லாம் உயிரினங்கள் உயிர் இல்லாதவை எல்லாம். இனி அதற்கடுத்த பதமான ஏந்தி என்பதை கவனிப்போம். அதிலே 4வது கருத்து ஆரம்பிக்கிறது. பொழுது ஏந்தி என்பதற்கு இதுவரையில் தாங்கி என்ற அர்த்தத்தை நாம் கொண்டோம், சுமந்து என்று. ஆனால் அதற்கு போர்த்தி என்ற அர்த்தமும் உண்டு. இந்த 2வது அர்த்தம் ஏன் முக்கியமாக ஆகிறது என்றால், முதலிலே அகராதியும் இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறது, 2வது இன்றைய வழக்காற்றிலும் இந்த அர்த்தம் இருக்கிறது, 3வது 2 வகைகளிலேயும் இப்படி இருக்கிறது. ஏந்தி என்பதற்கு சமமான சம்ஸ்கிருத பதம் இருக்கிறது பிருத்வா என்று, அதற்கும் இப்படியேதான் 2 அர்த்தங்கள். பகவான் பறிக்கிறான் என்றால் தாங்குகிறான், போஷித்து ரட்சிக்கிறான் என்று 2 அர்த்தங்களும் வரும். இன்றைய வழக்காற்றிலே எப்படி இருக்கிறது என்றால், உழவன் கலப்பையை தாங்குகிறான் என்று ஒன்று, உழவன் தன் குடும்பத்தை தாங்குகிறான் என்று ஒன்று. இரண்டிலையும் தாங்குகிறான் என்ற ஒரே பதத்தை சொன்னாலும், முதல் வாக்கியத்தில் அவன் கலப்பையை சுமக்கிறான் என்ற அர்த்தம், 2வது வாக்கியத்தில் அவன் குடும்பத்தை ரட்சிக்கிறான் என்ற. குடும்பத்தை தாண்டுவது என்றால் குடும்பத்தை போஷிப்பது காப்பாற்றுவது. இங்கே பகவான் சகல உயிர்களையும் போஷித்து ரட்சிக்கிறார் என்பது நாம் சொல்ல போகிற 4வது கருத்து. உயிர் எல்லாம் ஏந்தி பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கூட உணவு எப்படி கிடைத்தது என்று நாம் ஆச்சரியப்படும்படி பகவான் உயிரை எல்லாம் ஏந்துகிறார். யோமே கர்ப்பகதஸ்யாபி வ்ருத்திம் கல் என்று ஒரு ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்திலே. அதனுடைய அர்த்தம், நான் கர்ப்பத்தில் இருக்கும் போது கூட பகவான் பிழைக்கும் வழியை பண்ணினானே, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பிழைப்பது என்றால் என்ன என்று கூட தெரியாது, அதற்கான உபாயமும் தெரியாது, சாப்பிடுவது தெரியாது, அதற்கு கூட வழி பண்ணினானே பகவான், அவன் என் நீதி பிழைப்புக்கும் வழி பண்ண மாட்டானா, அவன் தூங்கி போய் விடுவானா, மாண்டு போய் விடுவானா, அப்படி எல்லாம் இல்லையே. யோமே கர்ப்பகதஸ்யாபி, நான் கர்ப்பத்தில் இருந்த பொழுது கூட விருத்தி பண்ணி கொடுத்த அந்த பிரபுவானவன் இருக்கத்தானே இருக்கிறான், பிறக்க போகிற குழந்தைக்கும் பிழைப்புக்கும் வளர்ச்சிக்கும் வழி பண்ணுவதாலே அவன் உயிரெல்லாமே என்று இருப்பவன். அடுத்தது 5வது விஷயம், ஏந்தி என்றால் முதலில் சொன்ன தாங்கி என்ற அர்த்தத்தையே வைத்துக் கொள்வோம். அவர் உயிரெல்லாம் தாங்குகிறார், அதையும் திருவோடு தாங்குகிறார். அதுக்கு முன் வரி திருவோடு என்று முடிகிறது, அதை இங்கே சேர்த்துக் கொள்வோம். திருவோடோரு உயிரெல்லாம் ஏந்தி. இந்த கருத்தை பராசர பட்டர் வேறொரு கிரந்தத்திலே விளக்குகிறார். லக்ஷ்மியோடு கூட பெருமாள் உயிர்களை தாங்குகிறார் என்ற கருத்து. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே லோகத்ரயாஸ்ரயஹ என்று ஒரு திருநாமம்,
அதற்கு பாஷ்யம் எழுதும் பொழுது பகவத் குண தர்ப்பணம் என்று சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு பெயர் பராசரத்தனுடைய கிரந்தம். அதிலே இவ்வாறு எழுதுகிறார், சஹசயா ஜெகன் மாத்ரா பித்ருவத் சர்வாஸ்ரயஹ ஸ்ரியா சஹ ஜெகன் மாத்ரா பித்ருவத் சகலாஸ்ரயஹ லோகத்ரயாஸ்ரயஸ்வஸ்யாதி. இப்பொழுது நாம் வாசித்ததிலே முதலில் இருக்கிற கஜரூபமான வாக்கியம் பராசர பட்டருடையது, பிறகு சொன்ன ஸ்லோக ரூபமான பத்ய ரூபமான வாக்கியம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருத்தி என்பது பராசர பட்டருடைய நாமங்களின் அர்த்தங்களை, ஆயிர நாமங்களின் அவர் சொன்ன அர்த்தங்களை ஸ்லோக ரூபமாக வேறொருவர் சுருக்கி எழுதியது. இப்போ இது என்ன அர்த்தமாயிற்று? அவர் திருவோடு உயிரெல்லாம் ஏந்துகிறார் என்பதற்கு தாயோடு தந்தை குழந்தைகளை ஏந்துகிறார் என்பது போலமா. மாத்ரா பித்ருவதி மாத்ரா சக பித்ருவதி சர்வ ஆஸ்ரய. இங்கே ஏந்துவது என்பது தூக்கி தாங்குவதா போஷித்து வளர்ப்பதா என்றால் இரண்டையும் தான் பெற்றோர்கள் பண்ணுகிறார்கள் குழந்தைகளுக்கு. அதனாலே பெருமாள் தந்தை குழந்தையை தூங்குவது தூக்கி ஏந்துவது போல ஏந்துகிறார் என்று அர்த்தம் சொல்கிறார். திருவாய்மொழியிலே மலராள் மைந்தனை உயிர்க்கும் என்று ஒரு வரி வருகிறது. அதிலேயும் இங்கே சொன்ன அதே மாதிரி பதங்கள் இருக்கின்றன. திருவோடு என்பதற்கு திரு என்பதற்கு மலராள் என்கிற பதம் இருக்கிறது. உயிர் எல்லாம் என்று மும்மணி கோவையிலே இருப்பது போல எவ்வுயிர்க்கும் என்று அங்கே இருக்கிறது. திருவோடு உயிரெல்லாம் என்பதை திருவாய்மொழியும் கூறுகிறது. ஆனால் அங்கே ஒரு அதிகப்படி விசேஷம், தாயாகவும் ஏந்துகிறான் என்று. பிராட்டிக்கு இளைஞனானவன் நமக்கு எல்லா உயிர்க்கும் தாயாகிறான் என்கிறார் திருவாய்மொழி. தந்தையாகவும் இருக்கிறான், தாயாகவும் இருக்கிறான். வேறு ஒரு திருநாமத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வெளிப்படையாகவே எழுதுகிறார் பட்டர், ரெண்டும் உண்டு, சுமப்பதும் உண்டு ரட்சிப்பதும் உண்டு என்று. திருநாமம் திரிலோக திருதி என்று இயல்பான அர்த்தம் மூ உலகும் ஏந்துபவர் என்று. அங்கே தர்ப்பணத்தில் இவர் எழுதுவது அசேஷானி தாரண போஷணயோகோ பாரகத்வாத் என்று. பாரகம் என்றார் ஏந்துபவர் ஏந்துவிப்பவர் என்றார். அந்த ஏந்தலுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார், தாரண போஷணயோகோ தரிக்கிறார் போஷிக்கிறார், இப்படி இரண்டு விதமாக ஏந்துகிறார். எல்லாரையும் அவர் ஏந்துவது இரண்டு விதமாக, வடிவத்தாலே தாங்குவது ஒன்று, போஷித்து தாங்குவது இன்னொன்று. அதை விளக்கும் பொழுது அங்கே பராசர பட்டர் இதற்கு பிரமாணமாக பகவத்கீதையிலிருந்து ஒரு வரியை எடுக்கிறார். அவ்விடத்திலே பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் சிதகிதாத்மகம் கிருத்ஸ்னம் ஜகதி காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் ஸ்தூலம் சூக்ஷ்மஞ்ச ஸ்வரூப சத்பாவே ஸ்திதௌ ப்ரவிருத்தி இதனுடைய அர்த்தம் இரண்டு வகையான உலகை
சித்து அச்சித்து ஆத்மகம் ஜெகத். சேத்தனம் என்று ஒரு வகை, அச்சேதனம் என்று ஒரு. இரண்டு அவஸ்தைகளிலும் காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் என்று, சிருஷ்டிக்கு முற்பட்ட நிலை சிருஷ்டிக்கு பிற்பட்ட நிலை என்று இரண்டு நிலைகளிலும், மூன்று விஷயங்களிலும், அதாவது சத்தா சிதி பிரவிற்த்தி என்று மூன்று விஷயங்கள், இரண்டு வகையான உலகை இரண்டு அவஸ்தைகளிலும் மூன்று விஷயங்களிலும் என்னுடைய எண்ணம் மீறப்படாதபடி, யசாமத் சங்கல்பம் என்னுடைய மகிமையிலே ஏதோ ஒரு சிறிய பகுதியிலே தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அங்கே இதிலே சொன்ன ரெண்டு ரெண்டு மூணு பெருக்கினால் பனிரெண்டு வருகிறது. இதிலே பனிரெண்டு வாக்கியங்களை தனித்தனியாக கூட சொல்லி கேட்கலாம். எப்படி என்றால், சேதனங்களையெல்லாம் படைப்புக்கு பின்னாலே பருவடிவிலே இருக்கிற சேதனங்களையெல்லாம் அவற்றுடைய தன்னிலை இருக்கிறதே ஸ்வரூபம், அது தன்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கும்படி ஏந்துகிறேன் என்பது முதல். அந்த சேதனங்களையெல்லாம் படைப்புக்கு முன்னாலே முன்வடிவிலே சூட்சமாக இருக்கிறதே அவற்றுடைய தன்னிலை கூட என்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கும்படி ஏந்துகிறேன் என்பது இரண்டாவது. இந்த சேதனங்கள் எல்லாம் படைப்புக்கு பின்னாலே பருவடிவிலே வரும் பொழுது அவற்றினுடைய இருப்பு விருத்தி என்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கும்படி ஏந்துகிறேன் என்று மூன்றாவது. இந்த சேதனங்களை எல்லாம் படைப்புக்கு முன்வடிவிலே இருக்கும் பொழுது என் கட்டுக்குள்ளே இருக்கும்படி ஏந்துகிறேன் என்பது நாலாவது. இந்த சேதனங்களுக்கெல்லாம் படைப்புக்கு பின் பருவடிவிலே என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ பிரவிற்த்திகள் அவையெல்லாம் என் கட்டுக்குள்ளே இருக்கும்படி ஏந்துகிறேன் என்று ஐந்தாவது. சேதனங்களுக்கெல்லாம் படைப்புக்கு முன்னாலே நுண்ணுருவிலே செயல்பாடுகள் என் கட்டுக்குள்ளே இருக்கும்படி நான் ஏந்துகிறேன் என்று ஆறாவது. இப்படி சேதனங்களுக்கு ஆறு சொன்னார் போலே அச்சேதனங்களுக்கும் ஆறு, அதாவது உயிர்களுக்கு ஆறு உயிரில்லா வஸ்துக்களுக்கு ஆறு, இந்த பனிரெண்டும் உயிர் எல்லாம் ஏந்தி என்ற விடத்திலே அர்த்தமாக கொள்ள வேண்டும் என்று கீதாபாஷ்யத்தினுடைய கருத்து. இங்கே ஒரு ஆட்சேபம், படைப்புக்கு முன்னே செயல்பாடு ஏது என்று. அதற்கு சமாதானம், நிவிருத்தியே கூட ஒரு பிரவிற்த்தி தான் என்று சொல்வது போல, செயலற்று இருப்பதும் பகவானுடைய சங்கல்பத்தை மீறாமல் நடக்கிறது என்ற கருத்து அங்கே என்று. இதிலே மும்மணிக்கோவையிலே எல்லாம் ஏந்தி என்று இருப்பது போல, அசேஷானாம் தாரண போஷணயோகோ தாரகா என்று பட்டர் அசேஷானாம் என்கிற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். எல்லாம் தாங்கி எல்லாம் போஷிப்பவர் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பகவத்கீதையிலும் கிருஷ்ணம் இதம் எல்லாம் ஏந்தி, கிருஷ்ணம் என்றால் மொத்தத்தையும் என்று, மொத்தத்தையும் தாங்கி என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதனுடைய ராமானுஜ பாஷ்யத்திலேயும் நுண்ணிய சேதனா சேதனங்களை தாங்குவதும் உண்டு, பருத்த சேதனா சேதனங்களை தாங்குவதும் உண்டு என்று விளக்குகிறார். அங்கே மொத்தத்தையும் தாங்கி என்று மதங்கள் அங்கேயும் இருக்கின்றது. கீதையிலே கீதா பாஷ்யத்திலே சஹஸ்ரநாமத்திலே சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே என்று நாலிலேயும் இருக்கிற கருத்து எல்லாம் ஏந்தி என்கிற கருத்து. அவன் சர்வ ஆதாரம், இப்பொழுது ஏந்தி என்பதற்கு மூன்றாவது அர்த்தத்துக்கு போகிறோம். ஆதாரமாகி என்று முதல் அர்த்தம் சுமந்து என்று, இரண்டாவது அர்த்தம் காப்பாற்றி என்று, மூன்றாவது அர்த்தம் ஆதாரமாகி என்று. சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுவதாலே பிரசித்தமானது. தன்மூலா சோம்யேவா சர்வா பிரஜா சதாஜதனா சத் பிரதிஷ்டா என்பது. அதிலே சர்வாஹா பிரஜாஹா என்றிருக்கிறதே, அதுதான் இங்கே மும்மணி கோவிலே உயிர் எல்லாம் என்று. அந்த சர்வாஹா பிரஜாஹா
சதாயதனா, சத் என்கிற பரம்பொருளை ஆயத்தனமாக கொண்டது, தன்னுடைய ஆதாரமாக கொண்டது, அதிகரணமாக கொண்டது என்பது. உயிரெல்லாம் ஏந்தி ஆதாரமாக நிற்கிறவன், எல்லா உயிர்க்கும் ஆதாரமானவன் பரம்பொருள் என்று சொல்கிறது அந்த உபனிஷத்து. அந்த அர்த்தம் தான் இங்கே மும்மணி கோவையிலும். என்கிற வாக்கியம் கூட அதே உபனிஷத்திலே இருக்கிறது. அந்த விதரணம் தான் இங்கே எங்கள். அவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் தாங்கி ஆதாரமாக நிற்கிறான். வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மகாத்மனஹா. விதிருதானி என்பதற்கு தாங்கப்பட்டவை என்று அர்த்தம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார், எல்லாவற்றையும் விதரணம் பண்ணுகிறார், எல்லாம் ஏந்துகிறவர் அவர். பிரசங்கா இன்னொரு விஷயம், ஓன வரியிலே உலகுக்கு என்று உலகை உடலாகவும் பகவானை உயிராகவும் சொன்னார். அந்த சரீர சரீரி பாவம் இருக்கிறதே அது இந்த வரியிலே சொன்ன உயிரெல்லாம் ஏந்தி என்பதையும் உள்ளடக்கியது. ஆதாரத்வம் என்பது சரீர சரீரி பாவத்திலே அடங்கியது. அதாவது சரீரியாக இருக்கிறவன் எல்லாருமே சரீரத்தை ஏந்துவான். நாம் கூட அப்படிதான், நம்முடைய உடலை தாங்குகிறோம் அல்லவா. நாம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மா, அந்த ஆத்மா வெளியேறிய பின் உடலானது தாங்குவாரற்று விழுந்து விடுகிறது. அதிலிருந்து தெரிகிறது ஆத்மா இதை தாங்கிக் கொண்டிருந்தது என்று. இதே மனசிலே வைத்துக் கொண்டு ஷரீர லட்சணத்தை ஒரு முறை கேட்போம். ஷரீரம் என்றால் என்ன? இது ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலே பிரதான பிரதிதந்திர அதிகாரத்திலே மணிப்பிரவாள சூக்தி சுவாமி தேசிகனுடையது. இதில் ஈஸ்வரனுக்கு ஷரீரித்வமாவது சேதனாசேதனத்ரவ்யங்களை பற்ற நியமேன தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாயிருக்கை. சரீரி என்றால் அதிலே மூன்று அம்சங்கள் இருக்கின்றன என்கிறார். பரமாத்மாவை உலகுக்கு உயிர் என்று சொன்னதன் கருத்து, அவன் உலகை எப்போதும் தாங்குகிறான், எப்போதும் ஆளுகிறான், எப்போதும் தனக்காக்கிக் கொள்ளுகிறான் என்பதான். தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாய். தாரகன் என்றதாலே தாங்குகிறான், நியந்தாவுமாய் என்றதாலே ஆளுகிறான் என்றர்த்தம், சேஷியுமாய் என்றதாலே தனக்காக்கிக் கொள்ளுகிறான் என்றர்த்தம். இந்த அர்த்தம் போன வழியிலேயே மும்மணி கோவையிலே என்பதிலேயே கிடைத்த அர்த்தம். இப்பொழுது ஓர் உலகுக்கு என்று நீ இன்புறுகிறாய் என்றபடி இந்த வரி உலகெல்லாம் ஓர் உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி என்ற வரி ஓருயிர் உலகுக்கு என்ற வரியில் சொன்ன அர்த்தத்திலே அடங்கிவிட்டது. இதை போனவரியின் விளக்கமாக கொள்ள வேண்டும். எதற்காக மறுபடியும் சொல்லுகிறார் என்றால், ஓருயிர் உலகுக்கு என்று என்பதற்கு என்று என்பதற்கு என்ற ரீதியிலே என்ற அர்த்தம் சொன்னால், சரீரி என்ற ரீதியிலே ஏந்தலும் பயனாளியாதலும் நடக்கிறது என்று ஒரே வாக்கியமாகிவிட்டது. இதையே அதிகார சங்கிரகத்திலே நிலை தந்த தாரகனாய் என்ற பாசுரத்திலே விளக்கியிருக்கிறார். அங்கே தாரகனாய் என்பதற்கு ஏந்துபவனாய் என்று அர்த்தம்.
சர்வாதாரோ பூத்வா என்று அங்கே சம்ஸ்கிருத வியாக்கியானம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகி என்று. இதுவரை கும்மணிக்கோவையிலே எல்லாம் ஏந்தி என்ற பதங்களிலே உள்ள ஆறு கருத்துக்களை கேட்டாச்சு. அடுத்த பதம் இன்புருதி என்பது. இப்பொழுது அடுத்த விஷயம் லீலா ரசம் என்பது பகவானுக்கு. இப்படி ஓ உயிரெல்லாம் ஏந்தி ஓர்வதாலும், ஓர்ந்து படைத்த உயிரையெல்லாம் தாங்குவதாலும், ஓர்வது என்றால் சங்கல்பிப்பது, பகவான் இன்புறுகிறான் என்பது இப்பொழுதே விஷயம். இன்புறுதல் என்பது படைப்பை இன்புறுவதற்காகத்தான். ஏகாகி நாரமத என்று உபனிஷத் சொல்வது போலே படைப்புக்கு முன்னே அவன் இன்புறாமல் இருந்தானாம், ந அரமத இன்புறவில்லை. ஏகாகி அவன் ஒருவனாக இருந்த பொழுது, அப்படி இன்புறாமல் இருந்தவன் இன்புறுவதற்காகவென்றே அமைப்பு அழிப்பு அழிப்பு என்ற முத்தொழில்களை பண்ணுகிறான். ஜெகத் வியாபாரம் ஏன் பண்ணுகிறான்? பிரயோஜனவத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரம். லீலா ரசம் அனுபவிப்பது என்ற உத்தேசத்துக்காக, அந்த பிரயோஜனத்துக்காக இந்த உலக தொழில் அவனுக்கு நடைபெறுகிறது. கம்பராமாயணத்திலே கடவுள் வாழ்த்து பாசுரமே முதல் பாட்டே இந்த விளையாட்டு இன்பத்தை பற்றித்தான் பாடுகிறது. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்பது முதல் வரி. அலகிலா விளையாட்டுடையீசனை என்பது மூன்றாவது வரி. விளையாட்டினாலே இன்புறுவது போலே ஓர்ந்தும் உயிரெல்லாம் ஏந்தியும் இன்புறுகிறான் என்று அர்த்தம். அதிகார சங்கிரகம் என்கிற தேசிக பிரபந்தத்திலே எல்லா உயிர்க்கும் இதமுகக்கும் நாதனை என்று, அவன் எல்லா உயிர்க்கும் இதம் ஏற்படுத்தி அதனாலே உகப்பானான். இங்கேயும் அதான், உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி. அங்கே சொன்னது எல்லா உயிர்க்கும் இதம் உகக்கும் நாதம். அடுத்த விஷயம் ஏழாவது விஷயம், எல்லா உலக நிகழ்ச்சிகளும் அவனுடைய இன்பத்துக்காகத்தான் நிகழ்கின்றன என்பது இன்புறுதி என்பதிலே சொன்ன கருத்து. சில நிகழ்ச்சிகளிலே பலனை நாம் பெறுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அப்படி நாம் பலம் பெறுவதாக நினைக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் கூட பயனே முக்கிய உத்தேசம். பரிபாஷையாக அவன் பிரதான பலி என்பார்கள். நாமும் கவுன பலியாக இருக்கலாம். இங்கே மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே கூட தன் பேராக இவற்றை தரியா நின்றா என்று வாக்கியம் இருக்கிறது. நீ ஏன் உயிரெல்லாம் ஏந்துகிறாய் என்றால் உன் இன்பத்துக்காக ஏந்தி இன்புறுதி. தன் பேராக தான் அதனுடைய பயனை அடைவதாக கருதி, இப்படி கருதியதாலே அவன் இன்புறுகிறான். எட்டாவது விஷயம், இப்படி உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுவதை அவன் திருவோடு பண்ணுகிறான் என்பது. திருவோடோடு உயிரெல்லாம் ஏந்தி இன்புறுதி, அதாவது இருவகளும் இன்புறுகிறாள், அவனும் இன்புறுகிறான். பிரீத்தியை விகதி ஹரோ என்று ஸ்ரீஸ்துதியிலே பிராட்டியினுடைய உகப்புக்காக அவன் விளையாடுகிறானாம், ஜெகத் வியாபாரம் என்னும் விளையாட்டை பண்ணுகிறான் என்கிறார். ஸ்ரீ ஸ்தவத்திலே கூறத்தாழ்வார், கிரீடே எம் கலுநான்யதாஸ்ய ரசதா யாதைக ரஸ்யாத்தயா என்கிறார். கிரீடா விளையாட்டு அல்லவா இது,
அந்யசா வேறு விதமா இருந்தால் அந்த திருமகளோடு பிராட்டியோடு ஒரே சுவை கொண்ட தன்மையினாலே இவனுக்கு ரசதா நத்யா சுவை ஏற்படாமல் போகும் என்ன அர்த்தம்? திருவோடு இன்புற்றால்தான் அவன் இன்புற முடியும். வேறு விதமானால் அவனுக்கு ரசம் இல்லாமல் போகும். அவன் இன்புறுவது அவள் இன்புறுவதன் மூலமாக, அவள் இன்புறுவதன் காரணமாக அவனும் இன்புறுகிறான். அவ்விருவருக்கும் ஐக ரஸ்யம், ஏக ரச தன்மை, ஒரே சுவை உடைமை. திருவோடு இன்புறுதி என்றதிலே இந்த அர்த்தம் முக்கியம். இதை அடிக்கடி பூர்வாச்சாரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவன் வேறு காரணங்களாலே ஜெகத் வியாபாரத்தினாலே இன்புறுவதெல்லாம் கூட திருவோடு ஐக்கரசியம் இருப்பதால் தான். அண்டானாவரணைஸ்வஹஸ்ரமகரோதி தாம்பூர்பூவஸ்வர்வதஹ ஸ்ரீரங்கேஸ்வரதேவிதே விஹிருதயே சங்கல்பமனஸ்ப்ரியஹ ஸ்ரீகுணரத்னகோஷம். இப்படி ஆயிரக்கணக்கான அண்டங்களை எல்லாம் சிருஷ்டித்ததெல்லாம் கூட ஸ்ரீரங்கநாதிக்கையே உன்னுடைய விளையாட்டுக்காக பகவான் ஏற்படுத்தின சங்கல்பம் தான். ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரீஹாத்மனே கேளையே. ஸ்ரீரங்கநாதிக்கையே உன்னுடைய பரிகாச ரூபமான ஒரு லீலைக்காக, ஒரு கிரீடைக்காக, ஒரு கேள்வி விளையாட்டுக்காக பகவான் இப்படி ஜெகத் வியாபாரம் பண்ணுகிறான். உன்னுடைய பதியானவன் உனக்காக வென்று எதைத்தான் பண்ண மாட்டான், என்னென்ன பிரயாசங்கள் தான் பண்ண மாட்டான். உலக படைப்பு முதலிய காரியங்கள் பிரார்த்திக்கு விளையாட்டுக்காக, ஜீவாத்மாக்களை மயக்குவது அவளுக்கு விளையாட்டுக்காக, அவளுக்காக அவசார நிலைகளிலும் மிகவும் சிரமப்பட்டு என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார். ஏனென்றால் அவர் திருவோடுதான் இன்புறுவார். திரு அதாவது பிராட்டி என்பதே கூட அவர் அந்த பகவான் தரிக்கிற பல்வேறு வடிவங்களிலே ஒன்றுதானா? ஏற்கனவே பல வடிவம், வியூக வடிவம், விபவ வடிவம், அர்த்தை வடிவம் என்று சொன்ன பிறகு திருவடிவம், விராட் வடிவம் என்று திரு என்பதையும் ஒரு வடிவ பேதங்களிலே ஒன்றாக அமைத்துக் கொள்ளலாம் என்று இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. பிருஹதாரண்யக உபனிஷத் ஓதுகிறது, இடது கண்ணிலே தெரிகிற புருஷ ரூபமானது பெருமாளுடைய பத்னி விதா என்றும் அதற்கு பெயர் என்கிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே அந்தராதிகரணத்திலே அகஜேஷோக்ஷிணி புருஷோ திருஷ்யதே என்ற உபனிஷத் வாக்கியத்திலே கண்ணில் உள்ள புருஷன் பரமாத்மா என்று நிர்ணயம் பண்ணப்பட்டது. அப்படியானால் அந்த அக்ஷி புருஷனான பரமாத்மா பரமாத்ம பத்னியான திருமகள் என்கிற வடிவத்திலே இருக்கிறான். விராட் என்றால் யார், பெருமாளா பிராட்டியா என்று கூட சந்தேகப்படலாம். ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுகிறது விராட் என்றால் ஈஸ்வரோ ஜெகத் சிரஷ்டா விபுர் நாராயணஹா என்று. புருஷ சுத்தம் விராட் என்று அந்த சஹசிரசீர்ஷா புருஷனைத்தான் சொல்லுகிறது. அதே சமயத்திலே தைத்திரிய உபனிஷத் ஓதுகிறது விராடசி ப்ருஹதி ஸ்ரீரசீந்திர பத்னி தர்ம பத்னி. விராட் என்று லக்ஷ்மிக்கு பெயர் என்று சொல்லுகிறது. ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குமா என்று இருக்கும் என்று விட்டுவிடலாம்.
அல்லது இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் திருவோடு நீ என்று சேர்த்ததின் விராட் ஸ்வரூபத்தை பேசியிருப்பது யுத்தம் போல தெரிகிறது. திருவோடு நீ விராட்டாக இருக்கிறாய், அவளும் விராட்டு தான், நீயும் விராட்டு தான். கடைசியாக இன்றைக்கு 10வது விஷயம், மும்மணி கோவையிலே ஒரு கோவையாக 4 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஓருயிரெல்லாம் ஏந்தியின் உறுதி என்ற வரியிலே, ஓருயிர் என்ற இடத்திலே உலக படைப்பு சங்கல்பிதமான உயிர் என்று அர்த்தமானபடினாலே படைப்பு, ஏந்தி என்ற பதத்திலே உயிரினங்களை தாங்குவது, படைப்பதே தாங்குவது என்று அடுத்தடுத்து இருக்கின்றன. இதற்கு கூட முன்மாதிரி இருக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பூத கிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூத பாவனா என்ற வரியிலே முதலிலே படைப்பவன் என்பதை பூத கிருத் என்ற பதத்தாலே சொல்லிவிட்டு, பிறகு எல்லாம் ஏந்துபவன் என்று பூத பிருத் என்று பதத்தாலே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மும்மணி கோவையிலே போனவரையிலே சொன்னாரே ஓர் உயிர் உலகுக்கு என்று, அதை கூட சகஸ்நானத்திலே இதன் பக்கத்திலேயே பூத ஆத்மா என்றார். மறுபடி ஏந்தி என்பதற்கு போஷித்து என்று அர்த்தம் கொண்டு அதன் அர்த்தத்தை பூத பாவனகா என்றார். இப்படி பார்த்தால் பூத கிருத்து பூத பிருத்து பாவக பூதாத்மா பூத பாவனக என்று வரியில் சொன்ன 5 திருநாமங்களிலே கூட ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை மாத்திரமில்லாமல் மும்மணி கோவையிலே இந்த 2 வரிகளிலே சொன்ன அர்த்தங்களை சேர்த்து சொல்கின்றன. அதாவது அந்த 5 திருநாமங்களை ஒட்டி மும்மணி கோவையிலே இந்த 2 வரிகள் அமைந்திருக்கின்றன. ஒரு இருளகுக்கென்று நீ திருவோடு எல்லாம் ஏந்தி இன்புருதி என்பதும், பூத கிருத் பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ என்ற வரியும் அர்த்தத்திலே ஒன்றி போகின்றன என்று சகஸ்ரநாமத்திலே சேர்த்து பேசிய விஷயங்களை மும்மணி கோவையும் சேர்த்து பேசுகிறது என்று புரிகிறது. இதுவரை கேட்ட 10 கருத்துக்களை மறுபடி ஒருமுறை சுருக்கமாக கேட்போம். எல்லாம் என்றதாலே ஜீவாத்மாக்கள் பல பேர் என்றும், எல்லாம் ஏந்தி என்றதாலே பகவான் வைஷம்யம் இல்லாமல் எல்லாரையும் போஷிக்கிறான் என்றும், எல்லாம் என்றதாலே அசேதனங்களையும் அர்த்தமாக்கி எல்லாவற்றையும் தாங்குகிற விராட் வடிவம் இந்த வரியிலே பேசப்படுகிறது என்றும், இப்படியாக எல்லாம் என்ற பதத்தின் மூலம் 3 கருத்துகள். இதே போல ஏந்தி என்ற பதத்திலும் 2-3 கருத்துகள். பகவான் எல்லா உயிரினங்களையும் போஷிக்கிறான் என்று ஒன்று, தாயும் தந்தையும் குழந்தையை ஏந்துவது போலே திருவோடு தாங்குகிறான் என்று இன்னொன்று, எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவர் என்பது 3வது. இவ்வாறாக எல்லாம் என்பதிலே போலவே ஏந்தி என்பதிலும் 3 கருத்துகளை கேட்போம். அதற்கு பின் இன்புறுதி என்பதிலும் 3 கருத்துகள் கேட்போம். 1, பகவானுடைய லீலா ரசம் என்பது. 2வது, பகவானே பலி, அவன் தன் பேராக ஏந்துகிறான், அதனாலே அவன் இன்புறுகிறான் என்று, அவன் இன்புறுவதற்காகத்தான் இந்த ஜெகத் வியாபாரம் என்று. 3வது, திருவோடு இன்புறுதி என்பதை சேர்ப்பதாலே ஐக ரத்யம் என்பது. திருவும் திருமாலும் ஒரே இன்பம் கொண்டவர் என்பது. இவ்வாறாக 3 பதங்களிலும் ஒவ்வொன்றிலும் 3 கருத்துகள். எல்லாம் என்பதிலே 3 கருத்துகள், ஏந்தி என்பதிலே 3 கருத்துகள், இன்புறுதி என்பதிலே 3 கருத்துகள். இப்படி 9 கருத்துகளை விளக்கிய பின் பிராட்டியே பகவானின் ஒரு ரூபம் என்பது போல அஸ்பஷ்டமாக இருக்கிற பிரமாண வாக்கியங்களும் கூட இங்கே மும்மணி கோவையிலே பொருந்தும் என்றோம்.
திருவோடு நீ விராட் என்றால் திருவும் விராட் நீயும் விராட் என்று அர்த்தம் சொன்னோம். கடைசியாக சரீர சரீரி பாவம் முன்வரியில் சொன்னது, உலக படைப்பு இந்த வரியின் ஆரம்பத்தில் சொன்னது, எல்லாம் ஏந்துதல் இந்த வரியின் நடுவில் சொன்னது என்ற இந்த மூன்றும் அருகருகே மும்மணி கோவையிலே சொன்னது கூட ஊர்வர்களை அடிவுற்றித்தான் என்பதையும் கேட்டோம். ஊர்வர்களும் இதே போல இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்று. இப்படியாக 10 விஷயங்களை விளக்குவதற்காக 3 உபனிஷத்துகள், சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், தைத்திரியகம் என்று 3 காலக்ஷேப கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், ரகசிய திரேசாரம் என்று 3 ஸ்தோத்திரங்கள் உள்பட 10-12 நூல்களிலிருந்து நிறைய வரிகளையும் சேவித்து கேட்டு இன்புற்றோம். அடுத்த வாரம் யாவருமறியாதெங்கு நீ கரந்து என்ற மும்மணிக்கோவை வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.